ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழியோம் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு சக்தி ரோட்டுக்கு அருகில் குறும்புவாளையங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. 3 சென்ட் மேக்கப் பார்த்த லேண்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 16x10 அளவில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் நல்ல கிராண்ட் லுக்கை கொடுக்குதுங்க. எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. டேன் சைஸ் பார்த்தீங்கன்னா 25x50. மெயின் டோர் அண்ட் அளவு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஒர்க் ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்கங்க. பாலிஷிங் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹால் சைஸ் 16x16 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. ஹாலில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஜன்னல்கள் எல்லாமே யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பில்லர் போட்டு தான் வீடு கட்டியிருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் 5 அடிக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. எல் ஷேப்பில் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய டேபிள் டாப்பாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனில் 1 சைடு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து பேக் சைடு போடுறதுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 3 அடி கேப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சம் 7000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. போர் பார்த்தீங்கன்னா 250 அடி போட்டிருக்காங்க. 4 இன்ச் போர் போட்டிருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் டிசைன் சூப்பராக இருக்குங்க. அவுட்டர் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 அளவில் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் கொடுத்துருக்காங்க. 1 சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே ஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயர் ஃபினோலெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சானிடரி ஐட்டம்ஸ் பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே காவேரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. 1 சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 7x5 அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. 7 அடிக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கிறங்காட்டி சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மெயின் ரோட்டு மேலேயே இருக்குங்க இந்த லே அவுட்டு. சக்தி ரோட்டுக்கு பக்கத்தில் வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும். சக்தி ரோட்டுக்கு பக்கத்தில் குறும்புவாளையங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா செங்கலில் பண்ணியிருக்காங்க. கிரில் ஒர்க் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்குங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.